இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஐபேட் செவன்த் ஜென்ரேஷனோட பாக்ஸ். ஸோ ஐபேட் செவன்த் ஜென்ரேஷன் வந்து மொத்தம் மூணு கலரில் வந்து வருது. இதில் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்பேஸ் பிளாக். ஸோ பாக்ஸோட ரெண்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்பிள் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் இன்னொரு ரெண்டு சைடில் பார்த்தோம்னா வந்து ஐபேட்னு வந்து எழுதியிருக்காங்க. பாக்ஸோட பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றில் வந்து அந்த ஐபேடு அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வந்து எழுதியிருக்காங்க. நான் வச்சிருக்கிறது வந்து 32 GB ஒய்ஃபை இருக்கிற ஒரு வேரியண்ட். அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் டேக் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தோடனே ஒரு ஐபேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அந்த செவன்த் ஜென்ரேஷன் ஐபேட். ஸோ எடுத்துருவோம். ஸோ பார்க்குறதுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. அண்ட் பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்பிள் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க, அதுவுமே பிளாக்ல. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு மற்றபடி பாக்ஸில் என்ன நல்லா இருக்குது அதை பார்க்குவோம். ஸோ பாக்ஸ்குள்ளே வந்து இன்னொரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டிசைன்டு பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா அப்படின்னு வந்து எழுதியிருக்குது. அதுக்குள்ளே பார்த்தோம்னா வந்து ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது நம்ம உரம வச்சிடலாம். அண்டு வந்து வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஐபேடோட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நம்ம ஒரு உரமாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே வந்து வேறு எதுவுமே கிடையாது அந்த பாக்ஸில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து லைட்னிங் யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து இப்படி ஃபிட் பண்ண வேண்டியதாக வந்து இருக்கும். ஸோ பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாக வந்து இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 10 watts பவர் அடாப்டர், ஓகேங்களா. அண்ட் அடுத்து வந்து பாக்ஸில் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம பாக்ஸ் வந்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். ஸோ இப்போ அந்த ஐபேடில் இருக்கிற ரேப்பரை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பின்னாடி வந்து அந்த ஆப்பிள் லோகோல வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஹைட் அண்ட் அதர் டைமென்ஷன்ஸ்லாம் வந்து நான் சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ பின்னாடி வந்து 8 MP பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு மைக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்பிள் லோகோ வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து ஐபேட் அப்படின்ட்டு வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் பார்த்தோம்னா வந்து பவர் ஸ்லீப் வேக் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் பார்த்தோம்னா அது ஒரு சின்ன ஒரு மைக்ரோஃபோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 dots மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வேறு எதுக்கும் கிடையாது, நம்ம கீபோர்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தோம்னா வந்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். அண்ட் சென்டரில் வந்து லைட்னிங் யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு வலுவலுங்கிற டிசைன் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரியாக வந்து இந்த மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து சூப்பராகவே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த கேமராவை பற்றி பார்த்துருவோம். ஃப்ரண்ட் கேமரா வந்து 1.2 MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐபேடோட கேமரா கிளாரிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து ரெட்மி நோட் 8 மொபைல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நான் பேக் கேமரா கிளாரிட்டி பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பல, ஓகேங்களா. ஏன்னா அது 48 MP, பட் இதில் வந்து கம்மி தான். பட் இருந்தாலும் வந்து ஐபேடில் வந்து இது பார்க்குறதுக்கு அப்படியே நேரில் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ ஐபேட்லேயே வந்து இப்படி இருக்குது அப்படின்னா ஐஃபோன் எப்படி இருக்குன்ட்டு வந்து நான் இது வரைக்கும் இன்னும் பார்த்ததில்லை. ஸோ அதுக்கு ஒரு நேரம் வரும்ல, நம்ம அப்போ ட்ரை பண்ணி பார்த்துருவோம். வெல், ஐபேடோட ஃப்ரண்ட் கேமரா கிளாரிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. நான் அந்த ரெட்மி நோட் 8 மொபைலில் கூட அந்தளவுக்கு வந்து கிளாரிட்டி இருக்கவே இருக்காது, ஒரு மாதிரியே வந்து இருக்கும். பட் இதில் இருக்கிறது ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்து இது காமிக்குது. ஸோ எனக்கு இதோட கேமரா கிளாரிட்டி வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரில, அந்தளவுக்கு வந்து இதோட கேமரா குவாலிட்டி வந்து பிடிச்சிருக்குது. வெல்ல இதை பார்த்து இதனால தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐஃபோனோட கேமரா குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. வெல்ல நேர்லேயே இப்போ பார்த்தாச்சு என்ன ஐஃபோன், இப்போ ஐபேடோடது பார்த்தாச்சு, ஐஃபோனோடது எப்போ பார்ப்போன்ட்டு நான் இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். வெல், இதோட வாய்ஸ் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே, இந்த இது ஐபேடில் எடுத்துக்கிட்டு இருந்த வீடியோ தான், வெல் வாய்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டாக வந்து இருக்கும். வெல் சாரி, கொஞ்சம் இங்கே காற்று அதிகமாக இருக்குது, சம் டிஸ்டர்பன்சஸ். ஓகே, இங்கே பாருங்கள்
அப்படியே பச்சை பசேர்னு வேற லெவலில் இருக்கா, சூப்பராக இருக்கு. அந்த ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்க்ரீனே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ கீழே வந்து அந்த ஹோம் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம டச் ஐடியாவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு ஒய்ஃபை கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். எஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம யூடியூப்குள்ளே போய் நம்ம சேனலை வச்சுட்டு பார்ப்போம். வெல், இன்னும் ப்ராப்பராக கனெக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் 1 மந்த்தாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு எந்த ஒரு லேகிங் எதுவுமே வந்து ஸ்லோவான மாதிரி எதுவுமே வந்து இல்லை, ரொம்ப சூப்பராக எப்படி வாங்கினப்போ இருந்துச்சோ அதே தான். ஸோ இந்த ஐபேடில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தோம்னா வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ பாருங்கள், கேமிங்கில் வந்து வேறு லெவல் கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், பப்ஜி கேம் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி விளையாண்டுக்கு இருந்தேன். நான் எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு விளையாட தெரியாது, பட் சரி கேம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காகத்தான் வந்து விளையாண்டது. ஸோ வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம், கிராஃபிக்ஸு, ஸோ அந்த ரெஸ்பான்ஸு எல்லாமே. ஸோ இந்த ஐபேடோட கேமிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா வந்து வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். கேமிங்க்கு வந்து எதுக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்லோ ஆகிறதே வந்து கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் வேறு எதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் உங்கள் ஃப்ரெண்ட் லோகு.